ஸ்டார் இந்தியா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுற விஷயம், டிஜிட்டல் இந்தியாவில் நாம் நம் தலைமுறை அப்படிங்கிற தலைப்பில் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லும்போதே நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோன் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். செந்தமிழும் நா பழக்கம், சித்திரமும் கை பழக்கம் அப்படிங்கிற பழமொழி கேட்ட மாதிரி, சித்திரம் வரைகிறதுக்கான கைப்பழக்கம் நம்ம குழந்தைங்கள்கிட்ட பென்சில் பிடிக்கிறதுக்கு உண்டான சத்து இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏன்னா ஃபெதர் டச்சில் ஆப்ரேட் பண்ண நம்ம குழந்தைங்களுக்கு ஹார்டாக ஒரு பென்சிலை கையில் கொடுத்து எழுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கை எழுதலாம். நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது பக்கம் பக்கமாக இம்போசிஷன்லாம் எழுதியிருக்கோம், 50 தடவை 100 தடவைன்னு அது இம்போசிஷன் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு 4 லைன் எழுதுறதுக்கே கஷ்டமாக இருக்கு. ஏன் டிஜிட்டல் இந்தியா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு முடித்திருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இது பல தலைமுறைகளை நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நினைவூட்டலும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் அரச பரம்பரைகளில் ஒற்றர்களை வச்சு செய்தி சொன்னதும் புறாவையும் சில பறவைகளையும் அந்த தூதுக்காக பயன்படுத்தியதும் நமக்கு நினைவிருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி வந்து டெலிஃபோன் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் டெலிஃபோன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா ட்ரங்க் கால், ஒரு ட்ரங்க் கால் நீங்கள் கால் பண்ணி பேசணும்னா மினிமம் இல்லை 1 மணி நேரமோ இல்லைனா 2 மணி நேரமாவது நீங்கள் அந்த அழைப்பு உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும் வரை நீங்கள் காத்திருக்கணும். வெளிநாடுகளில் பேசணுன்னா 1 நாள் 2 நாள் கூட நீங்கள் ஆகலாம் நீங்கள் கனெக்ட் ஆகி பேசணும். அந்த ட்ரங்க் கால் பேசணுன்னா பக்கத்து தெருவுக்கே கேட்கணும், நீங்கள் அந்த அளவுக்கு கத்தி பேசணும், அவங்க ஏதோ கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மருவி என்ன ஆச்சுன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு டெலிஃபோன், டெலிஃபோன் இல்லாத வீடே வந்து எங்கள் வீட்டில் ஃபோன் இல்லையா அப்படின்னா பார்த்த காலமெல்லாம் உண்டு. அந்த டெலிஃபோன் வந்ததுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னா எல்லாரும் தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து சொந்தக்காரங்களும் எதேரும் ஒரு விஷயம்னா ஃபோன் பண்ணி மினிமம் 1-2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் பேசுவாங்க. ஏன்னா பில்லு நிறைய வந்துடுமோன்ற ஒரு பயம், அதனால் கொஞ்சமாக பேசினாலும் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்தது தான் இந்த செல்ஃபோன். செல்ஃபோன் வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு, எல்லா உறவினர்கள் நம்பரும் நம்மகிட்ட இருக்குது, எல்லா நண்பர்கள் நம்பரும் நம்மகிட்ட இருக்குது, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் இருக்கும், எல்லா சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் ட்விட்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதே பார்க்குறதுக்கு நான் ஒரு சூழ்நிலையாக மாறிப்போம். இது உங்களுக்கான வீடியோவும் மட்டுமா இல்லாமல் இது எனக்கான வீடியோவாகவும் நான் பார்க்குறேன். நம்மளுடைய இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததன் காரணமாக நம்மளுடைய உறவு முறைகளுக்குள்ள பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறத நான் உணர்றேன். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய அவருடைய தந்தைகள் ஆகட்டும், இந்த குழந்தைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவர் சமைச்சிட்டு இவங்க கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு இரவு தான் வீட்டுக்கு வராங்க. அப்போ குழந்தைங்களை பார்க்குறதுக்குண்டான சூழ்நிலையை அமையலை. அப்போ இந்த சமயத்தில் இந்த அம்மா சாப்பாடு எப்படி ஊட்டுன்னு கேட்டிங்கனாலே ஃபோனில் கையில் கொடுத்துருவாங்க, இல்லை ஒரு வீடியோ வச்சு கொடுத்துருவாங்க, இல்லை ஒரு கேம் வச்சு கொடுத்துருவாங்க, அந்த குழந்தை பார்த்து கேம் விளையாடிட்டு இருக்கும். இந்த குழந்தைக்கு அந்த குழந்தையே அந்த ருசியை உணராமையே அந்த என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கூட தெரியாமையே அந்த குழந்தை சாப்பிட்டுருக்கு. இப்படி தான் அந்த குழந்தை வளர்ந்து வருது. அப்படியே அந்த குழந்தை கையிலேயே ஃபோனை வந்து நம்ம 2 வயசு 3 வயசு எல்லாமே கொடுத்துடுறோம். அப்புறம் அந்த குழந்தை ஃபோனும் கையுமாக தான் இருக்குது, ஹோம்ஒர்க் கேம்ஸ் கிடையாது. அந்த ஃபோனில் என்னென்ன கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமோ எல்லா கேம்ஸும் டவுன்லோட் பண்ணுவோம். இது நமக்கே அந்த கேம் எல்லாம் எப்படி விளையாடணும்னு கேட்டிங்கன்னா கூட நமக்கு தெரியாது. இது பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோலி விளையாடுதல், பம்பரம் விளையாடுதல், குழந்தைங்களோட கண்ணாமூச்சி, நொண்டி, பாண்டி ஆட்டம், பச்சை குதிரை தாண்டுறது, இந்த மாதிரி பல விளையாட்டுகள் முன்பொரு காலத்தில் விளையாடப்பட்டது. தாயம் கூட சொல்லுவேன், அப்போ அதுக்கப்புறமா வந்தது தான் கேரம் சிப்ஸ் எல்லாம். முந்தைய தலைமுறையினருக்கு தான் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போது தொடர்ந்து நம்மளுடைய பழமையான விளையாட்டுகள் நம்மளுடைய இந்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கசப்பான உண்மையும் கூட. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா சமைக்கிறாங்கன்னா நீ வெங்காயம் வெட்டுறது, நீ கத்திரிக்காய் வெட்டுறதுன்னு அந்த கத்திரிக்காய் அறியும் முறையும் அந்த அறியாமனையில் உட்காந்து எப்படி அந்த காய்கறிகளை அறியணும், எப்படி இந்த விஷயத்தை செய்யணும், இந்த சமையல் எப்படி செய்யணும்,
அப்படிங்கிறத கண்ணால பார்த்து கத்துக்கிட்ட ஒரு தலைமுறை தங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி சமைக்கணும்ன்றத சொல்லியே கொடுக்காம ஒரு சுடு தண்ணியை எப்படி வைக்கணும்ன்றது கூட அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. ஓ இதுல வச்சு இதுல சூடு பண்ணாதான் இந்த தண்ணி ஆகுமா அப்படிங்கிறது கூட நிறைய குழந்தைங்களுக்கு தெரியறது இல்லை. இட்லி எப்படி வேகுது, இட்லி ஸ்டீம்ல தான் வேகுதுங்கிறது தெரியும், ஆனா இட்லி பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில இருந்து நீராவி வருது, நீராவில இருந்து இந்த மாவானது இட்லியா மாறுதுங்கிற ஒரு சயின்ஸ் கூட அந்த குழந்தைங்களுக்கு சயின்ஸாக கூட நம்ம கொடுக்கல. ஸோ பழைய பழக்க வழக்கங்களும் பழைய விளையாட்டுகளும் பழைய நல்ல விஷயங்கள் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்ம குழந்தைங்களுக்கு அந்த புழுதியோடு விளையாடி அந்த குழந்தைகள் மகிழ்ந்த காலம் போய் புழுதியே படாமல் தன் அலர்ஜியே இல்லாமல் தண்ணு இப்போ விட்டமின் டி இருக்குங்கிறாங்க சண்டை லைட்ல. ஆனால் அந்த விட்டமின் டி அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி கூட நம்மளுடைய எலும்புகளுக்கு போகாம அந்த குழந்தைங்களை வந்து ஒரு எலும்புருக்கி நோயாக உருவாக்குற அளவுக்கு இந்த ஒரு கான்கிரீட் ஜங்கிள் இந்த மரங்களே இல்லாத வெறும் வீடுகள் பூந்த இந்த காட்டுக்குள்ளேயே நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இன்னொரு கசப்பான உண்மை. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆபத்தான பொருள்னு தெரிஞ்சே அந்த பொருளை நீங்கள் அவன் அடம் பிடிக்கிறான் அழுறான்றதை வந்து வாங்கி கொடுக்குறதுங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு ஸ்டேட்டஸினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படக்கூடியது நம்ம வச்சுருக்கக்கூடிய மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் எவ்வளோ ரூபாயில் நீங்கள் வச்சுருக்கீங்கிறத வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நிர்ணயிக்கப்படுறதா ஒரு ஒரு தவறான பிம்பம் வந்து ஏற்படுத்தப்பட்டுருக்கு. நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்களா, நீங்கள் இந்த ஃபோன் வச்சுருக்கீங்களா, அந்த ஃபோன் வச்சுருக்கீங்களான்னு அந்த மொபைல் ஃபோனுடைய விலையை வைத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் நிர்ணயிக்கப்படுறதா ஒரு பிம்பம் உருவாகி இருக்கிறது தவிர அது வந்து உண்மை கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு லக்ஸூரியஸான பொருட்கள் இந்த ஐபேடு 50,000 ரூபாய் ஐபேடு 1,00,000 ரூபாய் ஐபேட் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால உங்கள் குழந்தை நல்லா இருப்பான்னு நீங்கள் நினைச்சு வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் அதையே தொடர்ந்து அந்த குழந்தை பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது தங்களுடைய மூளை அளவில் கண் பார்வையும் குழந்தைங்களுக்கு வந்து இதனால் மங்கப்படுது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படிங்கிற பாரதியினுடைய வரிகள் வந்து இன்றைக்கி எந்த பெண்ணுக்கும் பொருந்தாது, எந்த ஆணுக்கும் பொருந்தாது. ஏன்னா இவங்க கையில் ஃபோனை வந்து இப்படி தானே பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே நேரில் பார்க்குறது இல்லையே, அப்படியே ஃபோனையே பார்த்துட்டு எங்கேயாவது போய் முட்டிக்கிற போது அவன் கரெக்டாக வண்டி தான் ஓட்டுறான்னு பார்த்தா டிராஃபிக்லையும் ஃபோனை வச்சுட்டு தான் வண்டி ஓட்டிட்டு போகிறான். சரி, இப்போ இருக்க சூழ்நிலையை நாம் எப்படி கடந்து வர முடியும் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சி ஃபோன் கேட்குறாங்களா, மாட்டவே மாட்டேன்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கேன், ஃபோன் ரிப்பேராக இருக்குது, ஃபோன் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு, ஃபோன் சார்ஜ் இல்லை, அந்த மாதிரி எதனாவது ஒரு காரணம் சொல்லி அந்த குழந்தைக்கிட்ட ஃபோன் கொடுக்கக்கூடாத அளவுக்கு கத்தியை நம்ம கையில் கொடுப்போமா, அந்த அளவுக்கு அபாயகரமான ஒரு பொருளை தான் நம்ம குழந்தை கையில் கொடுத்து வச்சுருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க. ஃபோனும் ஃபோனை கையில் கொடுப்பேன். அடுத்தது குழந்தையோட பிஹேவியரில் மாற்றம் தெரியுதா, அந்த ஃபோன் கொடுக்காததுனால குழந்தையினுடைய ஆட்டிடியூட் மாறி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உடனடியாக உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்கள் பண்ணுங்க, இந்த ஃபோன்னால என்ன பிரச்சனை ஆகுதுங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. குழந்தை புரிதல் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு அடுத்ததான் என்ன பிடிச்சிருக்கோ அதில் ஆர்வம் காட்டுவேன். இப்போ சைக்கிள் ஓட்டுறது பிடிச்சிருக்கா, ஸ்கேட்டிங் போகிறது பிடிச்சிருக்கா, இல்லை மற்ற பசங்களோட விளையாடுறது பிடிச்சிருக்கா, கேரம் போர்டு பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி எந்த கேமில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பார்த்து அந்த கேமில் அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களோட பிஹேவியரில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும். இன்னொரு ஷாக்கிங் ட்ரூத் என்னென்னா, எப்படி வந்து போதையால் அடிமைப்படுத்தப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெடி அடிக்கிற சென்டரில் சேர்த்து அவங்கள வீட்டுக்கு கொண்டு வராங்களோ அந்த மாதிரி ஃபோனால் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ரெடி அடிக்கும் சென்டர் வந்து ஓப்பன். இதை கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இருக்க போகிற காலகட்டத்தில் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு நாள் நமக்கு அந்த புயல் மழையாக போய் சார்ஜ் இல்லை ஃபோன் இல்லை அப்படின்னாலே ஒரு பதட்டமான சூழ்நிலை. அப்போ தான் பக்கத்து வீட்டில் யார் இருக்கா எதிர் வீட்டில் யார் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை எப்போவுமே நிலவாமல் இருக்கணும். முதல்ல உங்களுடைய குழந்தைங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. வழிய முதல்ல அப்பா அம்மா ரெண்டு பேரும் குழந்தைகிட்ட பேசுவாங்க, தாத்தா பாட்டி கிட்ட கூட்டிகிட்டு போவோம், அவங்கக்கிட்ட பேசுவோம், அவங்க விளையாடுவோம். இந்த லீவ் டைமில் சம்மர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத நிப்பாட்டிட்டு தாத்தா பாட்டி வீட்டில் 2 மாதம் அழுகையோ அழுது குறைஞ்சா கூட சொல்லுங்க, அவங்க 1 வாரமாவது சின்ன இருக்க விடுவோம்,
அவங்க தனியா தங்களுடைய சுய சிந்தனையில வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பா கூட அது அமையத்து. அது உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரியான ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஸ் வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்கங்கிறத ஒரு முறை அவங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து பாருங்கள். மொபைல் ஃபோன் கண்டிப்பாக லாக்கில் தான் இருக்கும், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் மொபைல் ஃபோன் எடுக்கவே முடியாது. அந்த மொபைல் ஃபோன் நீங்கள் பெர்மிஷனோடு வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறந்த பெற்றோர்களுக்கான அவார்டே கொடுத்துடலாம். அந்த ஆப்பு அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மியூசிக்கி, டப் ஸ்மாஷ், ஸ்கூல் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மனசில் இவங்க ஆழமாக போயிட்டு இதை இன்னொரு நடிகர் செஞ்ச ஒரு விஷயத்த நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸ் வந்து திருப்பி பேசுறது அப்படிங்கிறது வந்து நல்ல முறையே நல்ல முயற்சி தான். பட் இருந்தாலும் அவங்க அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க வேண்டியது அவசியம். அதை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணும்போது இவங்களோட வீடியோ வந்து இன்னொருத்தவரால் இன்னொருத்தரால் கண்டிப்பாக அது மாஃபிங்கிறதுக்கோ இல்லை அவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதோ இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இப்போ சமீபமாக நடந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு கல்வி கூட இவங்களோட வீடியோ வச்சு நிறையினாங்க. இந்த பொண்ணு கூலி கூட வச்சு அவங்கள 50,000 ரூபாய் காசு கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸும் கூட. ஸோ நம்மளோட குழந்தைகள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் அது எந்த விதமான குற்ற செயல்களுக்கும் கொண்டு போகும். அந்த குற்ற செயல்களை அந்த குழந்தைங்கக்கிட்டேருந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்ஸை நீங்கள் கவனமாக பாருங்கள், அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்கன்னா நீங்களும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக இருங்க. அவங்க எத்தனை மணிக்கெல்லாம் ஆன்லைனில் இருக்காங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நேரம் கடந்து காலம் கடந்து தூக்கமின்மையை கூட அதிகரிக்க செய்கிறது இந்த செல்ஃபோன். ஸோ தூக்கமே இல்லாமல் இவங்க ராத்திரி 11:00 to 12:00 வரைக்கும் கூட ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால சரியான தூக்கம் இல்லாததுனால மறுநாளில் அவங்க எப்படி படிக்க முடியும், எப்படி அவங்களோட வேலையெல்லாம் வந்து அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு $1,000,000 கொஸ்டின் தான். ஸோ அடுத்த தலைமுறைக்கு இந்த ஃபோன் வந்து ஃபோன் பேசுறதுக்கு மட்டும்தான், அவசர காலத்தில் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு தொடர்பு இயந்திரம் அவ்வளோதான் அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க மனசில் புரிய வைக்கணும். சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுடைய இவங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுங்க. சமூக வலைதளங்கள் மூலமாகவே ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு ரத்தம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க, தேவையான நிவாரணங்கள் கொடுக்குறவங்க இருக்காங்க, சமூகத்திற்காக தொண்டு செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களோடலாம் உங்கள் குழந்தைங்களை வந்து லிங்க் பண்ணி விடும்போது அந்த நெட்ஒர்க்கை பார்க்கும்போது சமுதாயத்தின் மேலே ஒரு பின்னிப்பு ஏற்படும், சமுதாயத்தின் மேலே ஒரு அக்கறை ஏற்படும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும்போது தான் இந்த செல்ஃபோனுங்கிறது எனக்கு ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம், அதை நான் பொறுப்போடு பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை தனக்கு தானே அவங்க எடுத்துக்குவாங்க. நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போது ஒரு பொறுப்பான ஒரு அப்பாவா, ஒரு பொறுப்பான ஒரு அம்மாவா உங்கள் குழந்தைங்க பொறுப்பாக இந்த சமுதாயத்தில் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமே என்னுடைய சாதனையான எண்ணிக்கை. டிஜிட்டல் உலகத்தில் நம்மளுடைய அடுத்த தலைமுறையை எப்படி பொறுப்புள்ளதாக வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் 7 Star India இந்த யூடியூப் சேனலோட கனெக்டில் இருங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.